புதிதாக எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவரானீங்கள் அரசியல் மற்றும் அன்றாட நிகழ்வுகளின் மீது உங்களுக்கும் ஆர்வம் உண்டா ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற வேட்கை கொண்டவர் எனில் உங்களுக்கான பொன்னான வாய்ப்பினை வழங்குகிறது தமிழின் நம்பர் ஒன் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் ஆதன் தமிழின் அரசியல் பிரிவில் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக பணிபுரிவதற்கு உதவித்தொகையோடு கூடிய இன்டர்ன்ஷிப் வாய்ப்பை வழங்குகிறது ஆதன் தமிழ் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் விஷுவல் கம்யூனிகேஷன் மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் போன்ற துறைகளில் தேர்ச்சி பெற்ற மாணவராக நீங்கள் இருப்பின் எஸ்எஸ் அட் ஆதன் டாட் இன் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்பி வைக்கலாம் மேலும் விவரங்களுக்கு எட்டு ஆறு ஆறு ஏழு பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு எட்டு நான்கு ஐந்து என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் ட்விட்டர்ல பதிவுகள் எல்லாம் போடும்போது ரொம்ப காட்டமான பதிவுகள் கொஞ்சம் உரிமையில் விமர்சிக்கக்கூடிய கூடிய அளவுக்கு ஒரு சில பதிவுகள்லாம் பார்க்க எனக்கு தெரியல வீட்டுக்கு கேட்கறது என்ன மாதிரியான விமர்சனமா எடுத்துக்கிறது அவர்கள் என்ன தவறு செய்தாலும் அதை டிஃபெண்ட் பண்றதுக்காக சுபவி அங்க இருக்காரு நான் வந்து நியாயங்களுக்கு தட்டி கேட்கறதுக்காக இருக்கேன் சுபவி என்னையாவே திமுக ஆதரிச்சதுங்கிறது தவறான செயல் தான் சொல்லியிருக்கிறார் காவி துண்டை ரொம்ப கேவலமாக மோசமாக பார்க்கக்கூடிய மனநிலை திமுகவுக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய நீங்கள் அதிமுக அதே மனநிலை தானே இருக்குது உணர்வு முக்கியமா அந்த கோட்பாடுங்கிறது முக்கியமா ஒரு துண்டை போடுவது என்பது ஒரு கோட்பாடு இல்லையா உணர்வு அது இதே போல தமிழகத்துல ஒரு வீர சவார்கர் சிலையில கருப்பு துண்டு போத்தினாலும் இதே மாதிரிதான் இருப்பாங்க ஒரு சில சில பேர் அது கருப்பு துண்டுக்கு வந்து ஐயப்பன் சாமியினுடைய மிக முக்கியமான குறியாடு அதனால தான் கேட்கிறாங்க இல்ல அது துண்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வேட்டி தான் கேட்டுவாங்க இல்ல என்பர்கள் மேலையும் துண்டு போட்டிருக்காங்க என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலில் இப்போ வரைக்கும் திருப்புகள் பாடப்படுறதில்ல முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவணம் முத்தி கூறு வித்து கூறுபுற என போதுங்கிற வார்த்தையை ஒரு நாளும் நான் கேட்டதில்லை அருளரசு ஏன் போய் அவரை கேட்கலன்னு எனக்கு தெரியல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களையும் தமிழில் மந்திரங்களை ஓதுங்க அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது நான் வந்து எங்கள் மாநில தலைமையோடு பேசுகிற விஷயமா

நகுதர் பொருட் என்று நட்டல் மிகுதி மேற்சென்று இடித்தல் பொருட் என்றான் இடிப்பாற இல்லாத ஏமனாம் கெடுப்பாரளானு கெண் சொன்னாங்க அதனால் முப்பாட்டன் முருகன் அபமரம் செய்யப்பட்ட போது அனைத்து துவாரங்களும் அனைத்து இருந்தனவா காமுகன் ஈவே ராவிஷேகத்தில் பேசும்போது சிறைத்து விட்டு வீட்டுக்கு வந்தாச்சு எதுக்கு இவ்வளவு பச்சையாக பேசிக்கிறீங்க நீங்க கட்சி நபரா இல்லை வந்து வெளிப்படையாக மற்ற தாக்கக்கூடிய ஒரு நான்காம் தர நபரா கட்சி வந்து ரஜினிகாந்த் கருத்து சொல்லணும் எங்க கேட்டுச்சா எங்க எல் முருகன் கேட்டாருங்க தெரியுமா தெரியாதாங்க நீங்க பத்திரிக்கையாளர்களா ரொம்ப கன்வீனியன்ட்டா சில கேள்வி கேள்விகளை கேக்குறீங்க வீட்டுக்கு வருவேன் வாரங்களை மூடு நீங்க திரும்ப திரும்ப தப்பு பண்றீங்க இந்த வார்த்தை நீங்க பாஜக தலைவர்களை பார்த்து மற்றவங்க சொன்னா என்ன பண்ணுவீங்க தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ்நியர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணல் பகுதியில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் இம்மரதைக்குரிய திரு கல்யாண ரமன் வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் வணக்கம் மகிழ்ச்சி தொடர்ந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் பலவிதமான அரசியல் சிக்கலை நோக்கியும் தமிழகம் வந்து தொடர்ந்து எல்லாவற்றையும் பற்றி இருக்கோம் எல்லா கட்சியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அது ரொம்ப முக்கியமானது வந்து சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த கருப்பர் கூட்டம் சர்ச்சை கன்னசஷ்டி கவசம் சர்ச்சை தான் அதில் கைது செய்யவும் பட்டிருக்காங்க இப்போ சமீபத்தில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க அதற்கு ரொம்ப முக்கியமான காரணமாக கல்யாணராமன் அவர்கள் தான் திகழ்ந்துருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது அப்படி தான் அவன் கைது செய்யப்படுறது நீங்கள் தான் காரணமாக நான் கைது செய்யப்படுறதுக்கு பல பேர் காரணமாக இருந்திருக்கலாம் பட்டு இதில் குற்றவாளிகளை குறிப்பாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பின்னாடி என்னுடைய வேலைகள் இருக்குன்னு சொல்லலாம் இன்சிடென்டலி உங்கள் அலுவலத்துக்கு வெளியே தான் அந்த முதல் குற்றவாளியோடு நான் சுமார் ஒரு ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன் நாலாந்தேதி இந்த மாதம் நாலாந்தேதி அதாவது இருபது ரெண்டாம் தேதி ஒரு ட்வீட் ஒன்று பண்ணுறேன் நான் கருப்பர் கூட்டம் எங்கிருந்து செயல்படுகிறது என்பதை மட்டும் கண்டுபிடியுங்கள் ஓகே அப்படின்னு ஒரு ட்வீட் ஒன்று போடுறேன் அதுக்கடுத்து கம் கருப்பர் கூட்டத்தை என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணணுன்றதுதான் அந்த திட்டம் ஸோ அதை ட்வீட் பண்ண உடனே அது இந்த வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது குறித்து நான் நிறைய விசாரணை இருக்கேன் அப்படின்றது தெரிஞ்ச உடனே உன்னால் எங்களை என்ன பண்ண முடியுன்ற ஒரு துணியில் அவங்க வந்து மாட்டினதானு தோணுது ஸோ சுமார் ஒரு ஏழு மணி மாலை அந்த நேரத்தில் வந்து ஒரு கால் புது நம்பர்லேருந்து வருது வந்து நான் அந்த மாதிரி செந்தில் வாசன் பேசுகிறேன் நீங்கள் ஏதோ தேடிட்டுருக்கீங்களே சொல்லுங்கள் என்ன விஷயம் ஓகே அப்படின்னு உன்னை சந்திக்க நான் பண்ணுறேன் அங்கேருந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருக்கோம் நாங்கள் பல விஷயங்கள் அதில் பேசினோம் அதுக்கடுத்து பதினஞ்சாந்தேதி செந்தில் வாசனை கைது செய்யும் அந்த நாள் காலையில் ஒரு ஏழே முக்கால் மணிக்கா நான் கூப்பிட்டு சொல்கிறேன் தம்பி நீ தான் உங்கள் கூட்டத்தை வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க நீ அதில் வந்து முக்கியமான ஆளுன்றதுனால உன்னுடைய டீட்டெயில்ஸை நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆன் பண்ணுறேன் உன்னுடைய தகவலுக்காக அப்படின்னு அன்னைக்கு காலையில் பேசுகிறேன் நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த டீட்டெயில்ஸை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து இது கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா என்னுடைய கால்ஸ் பொதுவாக ரெக்கார்டாகிட்ருக்கோம் ஓகே காவல்துறையுடைய இதில் அப்படி ரெக்கார்டாகிட்ருக்கும் போது நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறதே காவல்துறை கவனித்து போய் எஸ் சொன்னதா எனக்கு தகவல் காவல்துறையாக தான் கவனிச்சிருக்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேர் இருவரும் பேசியதை ஆமாம் இப்போது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பழகு இப்போ உடனே கூட பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் அமௌண்ட் கூட பேசும்போது ரொம்ப ஜோவியலாக பேசுகிறாரு ரொம்ப ரொம்ப அமைதியாக ஒரு சாந்தமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஜோவிலான நபராக தான் தெரிகிறாரு ஆனால் ட்விட்டரில் பதிவுகள் எல்லாம் போடும்போது ரொம்ப காட்டமான பதிவுகள் கொஞ்சம் உரிமையில் விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில பதிவுகள்லாம் வரக்கூடியதை பார்க்க முடியாது காட்டமாக நான் இருக்கிறதா எனக்கு தெரியல காட்டமாக இருக்கா என்ன இல்லை வீட்டுக்கு ஆள் அனுப்பவா அப்படின்னு கேட்குறது என்ன மாதிரியான விமர்சனம் எடுத்துக்கிறது வீட்டுக்கு பாருங்கள் எப்படி இது என்னென்னா நம்ம சமுதாயத்தில் பேசப்படும் பல விஷயங்களை வந்து நம்ம புத்திக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அந்த ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணுறோம் உதாரணத்துக்கு பாருங்கள் கருப்பர் கூட்டம் எங்கிருந்து செயல்படுகிறது என்பதை மட்டும் கண்டுபிடிங்கள் இவ்வளோ என்னுடைய ட்வீட்டு ஓகே உடனே வந்து திருமாவளவன் சுந்தராவல்லி சுபவீரபாண்டியன் எக்ஸ் ஒய் ஜெட்னு ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு ஆடியோ வீடியோ எல்லாரும் வீடியோவில் பேசுகிறாங்க அந்த ஒரு வீடியோ வந்து கருப்பூர் கூட்டம் ரிலீஸ் பண்ணுது ஓகே ஒரு வீடியோ எல்லாத்தையும் மரேஜ் பண்ணி கல்யாணராமன் மிரட்டுகிறார் கருப்பூர் கூட்டம் எங்கிருந்து செயல்படுகிறார்கள் என்பதை மட்டும் கண்டுபிடிங்கள் ஓகே இவ்வளோ தான் அதில் ட்வீட்டு இதில் என்ன மிரட்டல் இருக்குது நான் சட்டம் படித்தவன் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஜோவியலாக ஆள் சந்தோஷமாக இருப்பேன் எப்பயும் ஸோ அது மாதிரி வீட்டுக்கு ஆள் அனுப்புவான்னா என்ன அர்த்தம் வீட்டுக்கு ஆள் அனுப்புவான்னு அர்த்தம்

திருட்டுப்பய திருமாவளம் அப்படின்னு மாதிரி ஒரு வார்த்தையை ஒரு கட்சியுடைய தலைவர் நீங்கள் பயன்படுத்துறீங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு உங்கள் கட்சியின் தலைவர்களும் கூட ஒரு இடத்துலையும் இது போன்ற அவமர்த்து பயன்படுத்தினதே இல்லை மேபி உங்கள் தனிப்பட்ட முறையில் ராபன் அப்படிங்கிற நபரை கெட்ட வார்த்தையில கொச்சையாக அவங்க பேசியிருந்து நீங்கள் பதில் போட்டீங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்குன்னு எடுத்துக்கலாம் அதுக்கான ஆதாரத்தை முன்னு வச்சிங்கன்னா ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு தலைவரை அப்படி பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா உங்களுக்கு இப்போ கண்ணன் திருட்டுப்பய வெண்ண திருநாள்ல்லையா அந்த மாதிரி உள்ளம் கவர் கல்வன் பாரு எவ்வளவு திருத்தனம் பண்றான்னு சந்தோஷமா சொல்லுவோம் திருட்டு கூட சந்தோஷமா சொன்ன திருமாவளவனை பொறுத்தவரை நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு எம்பி ஒரு கட்சியுடைய எல்லாம் விட்டுடுங்க கருப்பர் கூட்டம் என்பது திட்டமிட்டு ஒரு சதியை செய்து கொண்டிருக்க ஒரு அமைப்பு ஒரு மாபெரும் சமுதாயத்துக்கு எண்பத்தி ஐந்து சதவீதம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு எதிராக அவர்களுடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக மோசமான வார்த்தைகளை பண்ணுறோம் அவர்களை காப்பாற்றுவதற்காக அவர்களை நியாயப்படுத்துவதற்காக ஒரு பத்து பேர் வீடியோ விடுறாங்க அதில் முதல் நபராக வீடியோவில் பேசுகிற நபர் திருமாவளவன் அப்போது ஒரு சமூகத்தில் மோசமான விலைகளை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்பவர்களை நியாயப்படுத்துபவனை நான் எப்படி வந்து நல்ல மாதிரி பார்க்க முடியும் அதாவது எதிரில் இருக்கிறவர் வந்து ஒரு தவறான செயலை செஞ்சா நானும் அந்த தவறான செயலை தான் செய்வேங்கிறது தான் உங்களுடைய சித்தாந்தம் உங்களுடைய தத்துவம் போதிக்கிறது இல்ல சித்தாந்தம் இதுல சித்தாந்தம் எல்லாம் கிடையாதுங்க ஒரு ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றதால சமூகத்தில் அறியப்படுறீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ண ஒரு சித்தாந்தம் தான் உங்களுக்கு போதிக்குதா எதிரில் ஒருத்தவரை என்னுடைய திருப்பி தான் உங்களுக்கு சொல்லுதா என்னுடைய சித்தாந்தம் அதை போதிக்காது அப்ப ஏன் அதை கையில எடுக்கிறீங்க சித்தாந்தம் வேறு தனி தனிநபருடைய அணுகுமுறை என்பது வேறு இது கல்யாணராமனுடைய அணுகுமுறை ஒரு பிரச்சனையை கையாள்வதில்

நீங்கள் நீ செய்வது தர்மமாக நியாயமானு கேட்டுட்டு அதோடு விட்டுடுற தன்மை வந்து நிறைய வந்துடுச்சு இன்றைக்கி கேள்வியே கேட்க முடியாது கேள்வி கேட்க என்ற நம்பி எதிர்க்க வந்து எதிர்க்கி வந்துடுச்சு நிறையா ஸோ இவங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க இவங்க தான் இருப்பாங்க எவ்வளோ அடித்தாலும் டிஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு அணுகுமுறை இருக்கு இல்லையா அப்போது தனக்கு எதிராகவும் கேள்விகள் வரும் தனக்கு எதிராகவும் வாதங்கள் வரும் தனக்கு எதிராகவும் வார்த்தை சொல்லாடல்கள் வரும் நாம் பாதுகாப்பாக ஆட்டமும் ஆட வேண்டும்ன்ற விஷயத்த அவங்க மனசுக்குள்ளே சொருகிறது யார் யாராவது ஒருத்தர் சொரிதாகணும் இதுக்கு சித்தாந்தத்துக்கு சம்மந்தம் இல்லை இது தனிப்பட்ட கல்யாணத்தை வந்து முடிவு எந்த இடத்துலையும் பாஜக சேர்ந்த நபர்கள் எந்த இடத்துலையும் ஒரு கட்சியின் தலைவர் இவ்வளவு கொச்சாக பேசியதே கிடையாது நீங்க பேசுறீங்க அப்போ ஏற்கனவே அவமரியாதாக பேசியிருக்கிறார் திரு கலாநாராமன் அவருடைய கருத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு பாஜகவே அபிஷியலா ஒரு பதவி போட்டு உங்களை வந்து சாந்தப்படுத்துறாங்க அமைதிப்படுத்துறாங்க அப்படி இருந்தும் தொடர்ந்து நீங்க பேசுறீங்கன்னா எப்படி இதை எடுத்துக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது கல்யாணராமனுக்கு பொதுவாக ஒரு அணுகுமுறை உண்டு தவறுகளை தட்டி கேட்பது அது யாராக இருந்தாலும் சரி இந்த அணுகுமுறையை நான் தொடர்ந்து கையாண்டுட்டு வரேன் அதனால் வந்து கூட்டணி கட்சி நமக்கு வேண்டப்பட்டவங்க அதை நான் பொதுவாக செய்கிறதில்லை இது தனிப்பட்ட கல்யாணராமனுடைய அணுகுமுறை இதுக்கும் சித்தாந்தத்துக்கும் இதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது அப்போ நீங்கள் தனிப்பட்ட நபராக பேசுனீங்கன்னா தனிப்பட்ட நபர் கல்யாணராமன் கருத்து தான் அது வந்து பிஜேபியின் கருத்தை எடுத்துகிட்டு அதனால என்னுடைய என்னுடைய அமைப்பு அன்னைக்கு சொன்ன வாதமே தான் நானே என்னுடைய ட்விட்டர்லேயே பதிந்திருந்தேன் அவர்கள் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள் சுபவி சுபவிஸ் சொன்னால் திமுக குரலாக பார்க்குறீங்களே

சுபவி என்னையவே திமுக ஆதரிச்சதுங்கிறது தவறான செயல் தான் சொல்லிருக்கிறாரு டிஃபன் பண்ணல அவரு அது அவருடைய கன்வீனியன்ஸ்க்காக ஏதாவது பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன் சுப வீர ஒரு நியாயம் எடுக்கிறீங்க சுபா பாண்டியன் திமுனுக்கு ஒரு நியாயம் எடுத்துக்கிறீங்க அப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிதான் ஒரு சேஃப் ஜோன்ல ப்ளே பண்றீங்க அப்போ நான் சேஃப் ஜோனே கிடையாது நான் எப்பயுமே அன்சேஃப் ஜோன்ல ப்ளே பண்றேன் கார்டன் சொல்லுவாங்க இல்லையா கிரிக்கெட்ல ரொம்ப முக்கியமாக கல்யாணராமன் வந்து ஒரு ஒரு பதிவை வந்து எப்பயுமே போடும் காவி அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக பேசக்கூடியது தான் பாஜகவும் சரி பாஜகவை சேர்ந்தவர்கள் ஆர்எஸ்எஸ் வந்து சொல்லுவாங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பல பாஜகவினரை கொண்டாடக்கூடிய நபராகத்தான் எம்ஜிஆர் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார் எம்ஜிஆர் ஒரு இந்து மத நம்பிக்கையுடையவர் ஒரு கடவுள் நம்பிக்கையுடையவர் தான் பேசுகிறாங்க பார்க்குறாங்க எம்ஜிஆர் மீது ஒரு காவி துண்டு வந்து போற்றப்படுகிறது மாதிரி பண்ணுறாங்க ஒரு சில சம்பவங்கள் நடக்குது உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார் இதை போன்ற காட்டுமிராண்டித்தனமான செயல்கள் இதெல்லாம் நடக்கக்கூடாது இனிமைப்பட்டு நடக்கக்கூடாது அதைவிட முக்கியமாக அற்றவர்களாக மதமற்றவர்களாக போன்ற பேதங்கள் எதுவும் மற்றவர்களாக இந்தியர்களாக ஒன்றுபட்டு நிற்கிறோம் இது போன்ற காட்டுமிராண்டித்தனமான செயல்களை செய்யக்கூடிய விஷமிகள் களையெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப கேவலமாக மோசமாக மனநிலை இருக்குன்னு நீங்கள் அதே காவிண்டை ரிலைக்கு இருக்கு அதி காட்டுமிராண்டித்தனம் கடுமையாக கண்டிக்கத்தக்கது சமீப காலத்தில் இது போன்ற சமூகத்திற்கு தொண்டாற்றிய தலைவர்களின் சிலைகளை சேதப்படுத்துவது கலங்கப்படுத்துவது போன்ற இழி செயல்கள் மிகுந்த வருத்தத்தை தருகிறது சமீப காலம்னா அவர் தந்தை பெரியார் சிலையை யாவ மரியாதை பண்ணி அவர் சேர்த்து சொல்லியிருக்கிறார் கருத்து புரிஞ்சுக்கணும்

கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் தரமற்ற விமர்சனங்களால் பிறர் மனங்களை காயப்படுத்துவது மனித நாகரிகத்திற்கு மாறான செயல் மொழியால் இனத்தால் மதத்தால் சாதியால் வேறுபட்டு இருந்தாலும் இந்தியர் என்ற ஒற்றை சொல்லில் பெருமிதம் கொள்ள வேண்டும் அப்போ இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா காவி துண்ட போத்தியதே அவர் ஏற்கல வந்து இந்த காவியுடைய புதிய பற்றி பத்தி அவருக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்குன்னு எனக்கு தெரியல அதனால அவரு அதை ஒரு தவறான செயலாக சரியான செயலுங்கிறீங்களா தவறான போட்ட நபர் எந்த எண்ணத்தில் போட்டார்ன்றது நமக்கு தெரியணும் முதல்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நினைக்கிறேன் நானு அவர் வந்து புனிதமான ஒரு உணர்வோட போட்டிருந்தார் வச்சுப்போம் நீங்க ரோட்ல போறீங்க திடீர்னு வந்து ஒரு பத்திரிகையாளர் அவர் நான் பாராட்டணும்னு யாரோ ரெண்டு பேரும் முடிவு பண்ணான் அவன் என்ன பண்ணுவான் முதல்ல உங்களுக்கு ஒரு துண்டை போடுவான் ஒரு ஷால போடுவான் இல்லையா அந்த மாதிரி காவித்துண்டை போடுறதுன்றது ஒரு ஒரு மரியாதைக்குரிய செயலாக தான் இங்கே பார்க்கப்படுது தமிழகத்தில் இதுவரை ஆக காவி துண்டை போடுறதுனால வந்து தப்பு அப்படின்னு ஒரு கண்டனக்குரல் வந்துச்சுன்னா அது சரியான பார்வை இல்லைன்றது என்னுடைய பார்வை இல்லை காவித்துண்டு போட்டதே வந்து ஒரு சில விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க இதற்கும் பாஜக விஷயமே இல்லை அப்படின்னு பாஜகவினர் பேசியிருக்கிறாங்க அந்த பேட்டி எல்லாம் இருக்குது ரைட்டுங்க அது யார் போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது முதல்ல போட்ட நபர் தெரியாது போட்டவர் வந்து எந்த உணர்வோடு போட்டார்ன்றதும் தெரியாது நமக்கு போடும்போது ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா இல்ல உணர்வு முக்கியமா அந்த கோட்பாடுங்கிறது முக்கியமா கோட்பாடு இல்லையா உணர்வு தானே அங்க ஒரு துண்டை போடுவது என்பது ஒரு கோட்பாடு இல்லையா உணர்வு அது ஒரு துண்டை போடுவது உணர்வு கருப்பு துண்டு போடல காவி துண்டு போட்டிருக்காரு இருக்கட்டும் அதனால என்ன தவறு இருக்கு அதுல ஒரு தவறு இருக்கிறதா தெரியல ஒரு மதத்துக்குள்ள சுருக்க பாக்குறாங்க எம்ஜிஆர் ஒரு மத சாயல் அவர் மீது பூசப்படுதுங்கிறதா இல்ல இதெல்லாம் வந்து தேவைக்கு மேல சிந்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் என்ன ஒரு சாதாரண ஒரு சம்பவத்தை வந்து ஒரு ஒரு நல்ல மனிதர் நல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு என்ன சொல்கிறது ஆன்மீக சிந்தனை உள்ள உடைய மனிதர் அவர் மனசில் வந்து எம்ஜிஆர் மேலே பெரிய மரியாதை இருக்குது அதனால் வந்து எம்ஜிஆருக்கு வந்து ஒரு துண்ட போடணும்னு நினச்சி அவர் போய் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க யார் பண்ணாங்கன்னு எனக்கு இன்னும் வேறு தெரியாது நான் தெரிஞ்சிக்கவே விரும்பல ஓகே போட்டிருக்காருன்னு வச்சுப்பான் அதுக்கு கண்டன குரல் ஏற்படுறது வந்து ஒரு பெரிய விஷயமா ஆதரிக்கிறீங்க இது ஆதரிக்க வேண்டிய எதிர்க்க வேண்டிய விஷயமே கிடையாதுன்ற நான் அவ்வளோ தேவையில்லாத ஒரு சலசலப்பை ஏற்படுத்தாமல் ஏற்படுத்தாதா இது சலசலப்பை ஏன் ஏற்படுத்துகிறாங்க தான் என்னுடைய கேள்வி சிலசிற்ப கோயில் விஷயமே இல்லையா இப்போ இதே போல தமிழகத்தில் ஒரு வீர சவார்க்கிற சிலையில் கருப்பு துண்டு போத்தனால இதே மாதிரி தான் இருப்பாங்க ஒரு சில சிறப்பு ஏற்படாது அது கருப்பு துண்டுக்கு வந்து அது ஐயப்பன் சாமியினுடைய மிக முக்கியமான குறியீடு அதனால தான் கேட்குறேன் இல்லை அது துண்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வேட்டி தான் கெட்டுவாங்க இல்லை நண்பர்கள் மேலையும் துண்டு போட்டிருக்காங்க இருந்துட்டு போட்டோம் பட் அது அது திரும்ப நான் சொல்கிறேன் ஒரு துண்டை போடும்போது அவருடைய மனதில் என்ன உணர்வுகள் பிரதிபலிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் விரு சவர்க்கு இங்கே முதல்ல சிலை இல்லை இல்லை சொல்கிறேன் நான் ஒரு கற்பனையாக தான் சொன்னேன் அதனால போடும்போது போது பார்த்துக்கலாமா சரி ஓகே சமீபத்தில் உங்களுடைய ட்விட்டர் பதிவுகளில் ரொம்ப ஒரு சில விஷயங்கள் நான் எடுத்து படிச்சிருந்தேன் அதில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா முஸ்லீம்கள் வந்து தமிழில் வந்து தொழுகை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதன் பிறகு நீங்கள் வந்து இங்கே இருக்கவங்களை சொல்லுங்க முதல்ல நீங்கள் முதல்ல உங்க பேரை தமிழில் மாற்றுங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க இப்போ என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தாய் தந்தைக்குள்ளே என் அண்ணனுக்குள்ளே ஒரு சிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்னுடைய முதல்ல என்னுடைய குடும்பத்தில் என் அப்பா கிட்ட என்ன சிக்கல் இருக்குதுன்னு நான் பார்ப்பேன் அதன் பிறகு தான் மற்ற குடும்பத்தில் சிக்கலை போய் நான் பார்ப்பேன் இப்போ பேர் அடிப்படையில் என் பேர் அருளரசு நான் ஒரு இந்து மதத்திற்குள்ளே தான் நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னா இப்போ என்னுடைய மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில சிக்கல்களை நான் கேள்வி எழுப்புவேன் அடிப்படையில் நான் தாய்மொழி தமிழாக இருக்கிறது அப்படின்னா தமிழகத்தில் இருக்கிற கோயில்களை முதல்ல தமிழ்ல நீங்க அர்ச்சனை பண்ணுங்க எப்பங்க மந்திரங்களை ஓதுங்கன்னு ஒரு கேள்வி வரும் இதற்கு உங்களுடைய பதில நம்ம கோயில் திருவாசகம் வந்து மிக இயல்பாவே கோயில் தமிழ் கோயில்கள் இருந்துகிட்டு இருக்கு என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில்ல இப்ப வரைக்கும் திருப்புகள் பாடப்படுறது இல்ல முத்தை திரு பத்தி திருநக எத்திக்கிற சக்தி சரவண முத்திக்குறு வித்துக்குறு பரம் என ஓதுங்கிற வார்த்தைய ஒரு நாளும் நான் கேட்டதில்லை அருள் ஏன் போய் அவரை கேட்கலன்னு எனக்கு தெரியல தயவு செஞ்சு கேளு அரசாங்கம் கேட்கணுமா தனிமனிதர் கேட்கணுமா கேளுங்களேன் நீங்க கேட்கறது நீங்களும் வந்து ஜனநாயக நாட்டில் தானே இருக்கீங்க ஜனநாயக நாட்டில் நான் இருக்கிறேன் யாருடைய கடமை அது ஒரு அரசு செய்ய வேண்டியதை இது எப்படி ஏற்கிறது ஒரு அரசு எண்ணினால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் அல்லது மிக முக்கியமா வலிமையான கட்சியா கூட பாஜக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களையும் தமிழ்ல மந்திரங்களை ஓதுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு சூழ்நிலை வந்தால் ஒரு ஆச்சரியமா இருக்கு ரொம்ப வழிபொழிந்து பேசிருக்கீங்க ஆச்சரியமா இருக்கு தமிழில் வந்து ஒரு ஒரு மந்திரம் ஓதப்படும் தான் அதோட சிறப்பான விஷயம் என்ன இருக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் அதில் இஸ்லாமியர்களையும் பற்றி பேசுவதுனால இந்த துணை கேள்வி நான் கேட்குறேன் அவர்கள் பேர் முதல்ல தமிழ் படுத்துங்க அதன் பிறகு உங்களுடைய தொழுகையெல்லாம் தமிழில் நடத்துங்க அப்படிங்கிறீங்க இப்போ நம்ம பேர்ல எல்லாம் தமிழ் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போ கல்யாணராமன் நான் உதாரணத்துக்கு சொல்ற பேர் அது தூய்மையான தமிழ் பேரான்னு கேட்டால் தமிழ் பேர் இல்லை அது வேற ஒரு பேராக இருந்திருக்கணும் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ரொம்ப சுருக்கம்னா இந்துக்கள் தமிழ பேர் வச்சிருக்கிறாங்களா அதாவது நீங்கள் வடமொழி கலப்பு இருக்குன்னு சொல்ல வர்றீங்க ஓகே தமிழையும் வடமொழியும் நான் பிரித்து பார்க்கிறேன் ரெண்டுமே வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் பிரித்து தான் பார்க்குறேன் வரலாற்று ஆய்வாளர்னு சொல்லப்படுபவர்கள் நீங்கள் வந்து வார்த்தை கொஞ்சம் கவனமாக கையாளணு நினைக்கிறேன் ரெண்டுமே சகோதர மொழிகள் தமிழ் சமஸ்கிருதமும் அது இருந்து பிரிஞ்ச மொழிகள் தான் தமிழ் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழிகளுமே அதனால அந்த பிரித்து பிரித்து பார்க்குறதால எந்த விதமான பிரயோஜனம் இல்லைன்றது என்னுடைய பார்வை கருணாநிதி அப்படின்னா நம்ம வந்து அருட்செல்வன்னு வைக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்குள்ளே நம்ம போ அதுக்குள்ளே போகிறதுல எனக்கு பெரிய ஈடுபாடெலாம் கிடையாது ஆனால் தன்னை தமிழ் என்றும் சொல்லிக்கொண்டும் அதே நேரத்தில் இந்த நாட்டில் எந்த நம்பிக்கைகள்லாம் இருக்கிறதோ இந்த மண்ணிற்கே சொந்தமான நம்பிக்கைகள் இருக்கிறதோ அதை கிண்டலம் அதாவது நீங்கள் இந்த ட்வீட்டில் இருந்து ஆரம்பித்ததால் நான் திரும்ப அந்த இடத்துக்கு போகிறேன் எந்த ஒரு ட்வீட்டுக்கு பின்னாடியுமே ஒரு காரணி இருக்கும் அந்த காரணி அந்த சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் புரியும் நான் ட்வீட் பண்ணும்போது நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக பார்க்குறீங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இன்னொரு நபர் இருப்பான் இல்லைப்பா ட்வீட்ரு தான் இன்னொன்று சொல்லிடுறேன் நீங்கள் ட்வீட்டில் வந்து இன்னொன்று சொல்லியிருந்தீங்க தபோல்கரும் கௌரலிங்கேஷும் ஏனோ ஞாபகத்துக்கு வரார்கள் அப்படிங்கிறதா நீங்கள் போட்ட ட்வீட் ஏனோன்னு நினைவிற்கு வருகிறார் தான் போட்ட ட்வீட் அதை உடனே எனக்கு வந்து ஏதோ எனக்கு ஒரு உணர்த்துற மாதிரி எனக்கு இருக்குது அப்போ நீங்கள் போடுற ட்வீட்டெல்லாம் யாரையோ அச்சுறுத்தலுக்கோ அல்லது யாரையோ பயமுறுத்துவதற்கோ போடுறீங்களா இல்லை யாரோ சொல்லி போடுறீங்களா நீங்கள் ரெண்டு ட்வீட்டை ரொம்ப முக்கியமாக இந்த ஹோல் கான்வர்சேஷனில் கோட் பண்ணியிருக்கீங்க மொதல் ட்வீட் வந்து கருப்பர் கூட்டம் எங்கே இருக்கிறார்கள் அந்த ஒரு ட்வீட்டு ரெண்டாவது கௌரி லங்கேஷ் இந்த ரெண்டு ட்வீட் வந்துடலாட்டா கருப்பர் கூட்டமே எக்ஸ்போஸ் ஆயிருக்கு நான் என்ன சொல்ல வர்றது முக்கியம் இல்லை அது என்ன ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது என்று முக்கியம் இது டெலிவரேட்டாக நான் ஒரு பர்டிகுலர் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக போட்டது அவர்களுக்கு பின்னால் எப்பேற்பட்ட சதிகாரங்களெல்லாம் இருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக வெளிப்பட்டது அதுவரை இது வெளியில் வரவில்லை இல்லை அதுக்கு நீங்கள் அச்சுறுத்தல் மர தான் ட்விட்டர் போடணுமான்னு கேட்குறேன்

ஒற்றை அவமானப்படுத்துவதற்காக இன்னொரு குரூப்பாக செயல்படுறது இல்லை இப்போ அது வந்து சித்தாந்தவாதிகள் லட்சியவாதிகள் கொள்கைவாதிகள் கருத்து மோதல்களை வச்சுக்கிறதுன்றது வேற விஷயம் அதான் இப்போ பாரதியார் வந்து ஒரு பத்திரிகையாளராக பார்க்குறீங்களா இல்லையா பார்க்குறேன் பார்க்குறீங்க இந்திய விடுதலை ஒற்றை கருத்து தான் ஒன்று விடுதலை வேண்டும் விடுதலை வேண்டாம் விடுதலை வேண்டும் நிற்கிறார் நியூட்ரல் நாங்கள் ஒன்றுமே கிடையாது நியாயத்தின் பக்கம் சரியானதன் பக்கம் நிற்பதற்கு பேரை தான் நன்னு பாரதியார் பத்திரிகையாளர் கிடையாது சுதந்திர போராட்ட வீரர் நீங்க தப்பு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அவர் பத்திரிகை இருந்தாரா இல்லையா பத்திரிகை நடத்தினாரு காந்தி பத்திரிகையாளர் கிடையாது காந்தி காந்தி பத்திரிகை ஆசிரியரா இல்லையா இருந்துட்டு போகுது அவர்கள் எல்லாருக்கும் ஒற்றை நோக்கம் என்ன

தகவலை தன்னுடைய கருத்தாக எடுத்துக்கொண்டு அந்த கருத்தில் ஒரு சைடு எடுத்துட்டு பேசுகிற வந்து பத்திரிக்கையாளன் கிடையாது அவன் காலமினிஸ்ட்டுன்னு சொல்லுங்க இல்லை வேற ஏதோ சொல்லுங்க அவன் கருத்தை ஆள்கிறான் அவன் கருத்தாளன் பத்திரிகையாளன் கிடையாது நீங்கள் திரும்ப எல்லாரும் தப்பு பண்ணுறீங்க கருப்பர் கூட்டம் பத்திரிக்கையாளர்கள் கிடையாது இல்லை நான் கருப்பை கூட தான் டிஃபன் பண்ண வரலைங்க பொதுவானங்க ஊடகவியலாளர் மீதான ஒரு தாக்குதல் நடந்தது போல தான் அந்த டிவியின் இருக்குது எங்க தபோல்குறையோ கௌரி லங்கேஷையோ அவங்கெல்லாம் பத்திரிகையாளர்களாக வருகிறார்கள் அப்படிலாம் பத்திரிக்கையாளர்களா அப்போதுக்காக அவனோடய பேர் போட்டிங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க பத்திரிகையாளர் கலை எடுக்கணும் தான் நான் போட்டேன்றீங்க அப்போ அவங்க என்ன பத்திரிகை நான் சொல்லலையே இதுக்காக அவங்களுடைய கருப்பர் கூட்டத்து இருக்கும் சதிகார கும்பலை வெளிக்கொண்டு வர வேண்டும் அவ்வளோதான் அதனுடைய பர்பஸ்ஸு இதுக்கு ஆவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும் நான் போட்ட அடுத்த நிமிஷம் வெளியே வர ஆரம்பித்தாங்க எல்லாம் என்னுடைய பர்பஸ் பண்ணிட்டேன் இப்போ ஊடக விளையாட அச்சுறுத்தல இருக்காங்கன்னு எதுவும் எழுதலை ஊடகவியலாளருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இதுல யார் ஊடகவியலாளர் நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு பேரை சொல்லுங்க ஊடகவியலாளர் கௌரவங்க தவல்துறை யாரு நீங்க சொல்லுங்க அவர்கள்லாம் கருத்தாளர்கள் ஊடகவியலாளர் கிடையாது இடித்துறைப்பாளர்கள் எடுத்துக்கலாமா இடித்துறைப்பாளர்கள் இடித்துறைக்கிறதுன்றது அது வேற இங்க நகுதர் பொருட்கள் மிகுதி கண் மேற்கண்டு இடித்தல் பொருட்கள்ன்றான் இடிப்பாரை இல்லாத ஏமாறாமு கெடுப்பாரலாம் கரெக்ட் சொன்னாங்க கரெக்ட் அது மன்னனுக்கு வந்து ஆலோசனை கூறக்கூடிய அமைச்சன்

அன்னைக்கு எடிட்டோரிய எல்லாரும் பயப்படுவாங்க அருண் என்ன எழுதுவார்னு பயப்படுவாங்க ஐராவதம் மகாதேவன் என்ன எழுதுவார்னு பயப்படுவாங்க சில பத்திரிகைகள்லாம் எடிட்டோரியல்லே இருக்காது ஏன்னா அவங்களுக்கு வியூஸே கிடையாது சும்மா செய்தியை போடுவாங்க தினத்தந்தி போன்றவர்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து செய்தியை மட்டும்தான் போடுவாங்க என்ன மிஞ்சி போனால் ஓட ஓட விரட்டி கொலைன்னு என்ன போடுவாங்க தவிர அங்கே வந்து கருத்துக்கள் இருக்காது கருத்து திணிப்பு இருக்காது ஊடகவியல் என்பது கருத்துக்களை திணிப்பதல்ல செய்திகளை சொல்வது இவங்க என்ன பண்ணுறாங்க கருத்துக்களை வைத்துக்கொண்டு நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாத்தையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணுறது டிசைன் பண்ணுறது அது பண்ணுறாங்க அது வந்து ஊடகவியல் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை நோக்கி தான் வந்து எல்லா கட்சியும் நடந்துகிட்டு இருக்காங்க அதில் வந்து ரொம்ப முக்கியமாக பாஜக அதிமுக கூட்டணியிலே இருக்கிறாங்க அதுக்காக தான் நான் சொன்னேன் முதல்வருடைய அறிக்கையை நான் அவங்களுக்கு சொன்னேன் அதை கூட ஒரு வார்த்தை நான் கூடுதலாக கூட இப்போ சொல்லிடுறேன் நமது ஒருமைப்பாட்டுக்கும் அதாவது இந்தியர் என்ற ஒற்றை சொல்லில் பெருமிதம் கொண்டு எழுகிற போது நமது ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் குந்தகம் விளைவிக்கவும் அதன் மூலம் ஓட்டு அரசியல் பிழைப்பிற்கும் சிலர் திட்டமிடுவதை ஒருபோதும் தமிழ் இனம் ஏற்காது அப்படின்னு தமிழகத்தினுடைய எடப்பாடி பழனிசாமி ஐயா முதலமைச்சர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஓட்டு அரசியல் போது அவர் பாஜக இங்கே வேற ஒரு பக்கம் போறாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக அவர் டார்கெட் பண்றாரு இதை தமிழ் இனம் ஏற்காது அப்படிங்கிறார் இதை கலன்றாமல் ஏற்கிறாரா இல்லை அவர் முதல்ல எந்த கான்டாக்டில் சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியல ரொம்ப பெரிய அறிக்கை மாதிரி தெரியுது எனக்கு அவ்வளோ பெரிய அறிக்கையில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம என்டர்பிரிட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கணுமான்னு தெரியல பாஜகவும் அதிமுகவும் இது இருக்கின்றன அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை ஓட்ட அரசியலுக்காக செய்கிறார்கள் அப்படின்னா ஒரு வேளை இதை வந்து வேறு யாராவது சதியை எண்ணத்துடன் செய்தார்களா அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறாரா அதுவும் எனக்கு தெரியாது தமிழ் இனம் என்ற வார்த்த வந்து நான் பர்சனாக ஏற்றுக்கல தமிழ் இனம் ஏற்றுக்க இனம் என்ற வார்த்தை தவறு தமிழ் என்பது உலகத்தின் மூத்த மொழி ஓகே மிக உன்னதமான மொழி ஓகே மிக சிறப்பு வாய்ந்த மொழி ஆனால் பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற சத்திரியர்கள் இருப்பார்கள் பிராமணர்கள் இருப்பார்கள் இங்கே வர்மாக்கள் உண்டு ஷர்மாக்கள் உண்டு வடக்கிலும் உண்டு அதனால ஒரு இனம் என்பது வந்து அது வித்தியாசமான ஒரு பார்வை அதுக்கு நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்குது அதுக்குள்ளே இப்போ நான் போக விரும்பலம் எனக்கு புரிய தமிழ் இனம் என்பது அதுக்கு வராது தமிழ் என்பது உலகின் மூத்த மொழி அதுதான் நம்மளுடைய சிறப்பு ஒரு தமிழுக்கு எது சிறப்புன்னா இனமண்பது சிறப்பு இல்ல மொழி என்பதுதான் சிறப்பு தமிழ் ஜூஸ் அப்படிங்கறது எப்படி பாப்பீங்க ஜூஸ்லாம் யாரு ஜூஸ் வந்து ஜூஸ் அது ஒரு இனமாக இனமாக எதன் அடிப்படையில் இனமாறாங்க அதுக்கு நிறைய डेफिनेशनஸ் இருக்கு அதுக்குள்ள மொழி அடிப்படையில் தான் இனமாக கட்டமைக்கப்படுது அப்ப தமிழ் பேசுபடியா தமிழர்கள் தமிழ் இனம்னு சொல்கிறது அப்போ வந்து அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜூஸ் என்றதை வந்து யூதர்கள் என்பவர்களை வந்து அந்த அந்த மதத்தை பின்பற்றுவர்களால் மட்டும் ஜூடா இசத்தை பின்பற்றுவர்களால் மட்டும்தான் நீங்க பாக்கணும் அவர்கள் மதவாதிகளா மதத்தை பின்பற்றுவர்களா இல்லது யூத மொழியை பின்பற்றுவர்களா இல்லது தனி இனமா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா அப்ப இங்க இருக்கிற படகர்கள் வந்து வித்தியாசமான ஒரு பாஷை இருக்காங்க அவர்கள் தமிழ் இனமா இல்லையா அவர்களும் வந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக அங்கே தான் இருக்காங்க தமிழ் இனம்ன்ற வந்து ஏற்க தமிழ் இனம் என்ற அந்த பதம் தவறு தமிழ் உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி தான் தமிழர்களுக்கு பெருமை தமிழ் கடவுள்னு போது ஏற்கிறீங்களே தமிழ் கடவுள்ன்றது ஒரு சொல்லாடல்ங்க ஒரு புரிதலுக்கான சொல்லாடல் ஆனால் இனம் இனம் என்பது வந்து பிரிவினை காலப்போக்கில் உருவாக்க வாய்ப்பு உள்ள ஒரு சப்ஜெக்ட் எங்கேயாவது வந்து நாங்கள் தெலுங்கு இனம் நாங்கள் கன்னட இனம் நாங்கள் மலையாளி இனம்னு சொல்கிறத பார்த்துருக்கீங்களா ரேஸ் இந்த வார்த்தைக்கான கான்பெட்டேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் எப்பயுமே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி வார்த்தைகள் வேண்டுமென்றே பிரிவினைவாத சிந்தனையுடன் வெளிப்படுத்தப்படுகிறது திட்டமிட்டு வெளிப்படுத்தப்படுகிறது இந்த அடிப்படையை நமக்கு புரியணும் தமிழ் இனம் என்ற பதம் தவறு அது யார் சொல்லியிருந்தாலும் சரி இல்லை இப்போ இதே போல் ஐய நரேந்திர மோடி கூட தான் வந்து டெல்லியை வந்து ஒரு பஞ்சாபி அவர்களை தான் அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்து கேட்டிருக்காரு எதன் அடிப்படையில கேட்டார் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரான்னு எனக்கு தெரியாது

திரும்ப கொண்டு வரப்பட்டால் ஒவ்வொருத்தருடைய வீட்டிற்கும் பதினைந்து லட்சம் தரக்கூடிய அளவில் இருக்கும் இருக்கும் அவ்வளோ பணம் வெளியே கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருக்காங்க அர்த்தம் ஓகே பாஜக பிரதமர் வந்து தரன்னு சொன்னாரு அப்படின்னு இன்டர்பர்ட் பண்றாங்க அந்த மாதிரி தேர்தல் காலகட்டங்களில் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பின் ஆஃப்காக சொல்லப்படும் பயன்படுத்திக்கலாம் மக்கள் கண்டு போய் விஷயம் சேரணும்னா

பஞ்சாப் இனம் நீங்க சொல்லிருக்காரா சார் அவர் இந்தியரா இல்லையா இந்தியர் தான் அப்ப ஏன் பஞ்சாப் பண்ணி பிரிக்கிறீங்க இல்ல முதல்ல அவர் சொன்னாரே எனக்கு தெரியாதுன்றே அத அர்த்தம் உங்களுக்கு காட்றேன் நீங்க என்ன சொல்லுங்க அந்த பிரிவினைவாதமா ஏர்க்கறீங்களா இல்லையா அது இல்ல பிரிவினைவாதம் இல்ல ஆனா தமிழ் இனம்னு சொன்னா உங்களுக்கு பிரிவினைவாதமா தெரிஞ்சிருது இல்லங்க இனம்ன்ற வார்த்தையே வந்து பிரிவினைக்கான ஒரு விஷயம்னு சொல்றேன் நான் இத நீங்க புரிஞ்சுக்கணும் என்ன இனம் என்ற வார்த்தை குறிப்பாக அது நான் முதற்காக முதலே சொன்னேன் தெலுங்கு இனம் ஒரியா இனம் அப்படி யாருமே பிரித்து பேசுறதில்ல அப்போ இனம் நீங்கள் மொழி வழியாக இருக்கு ஏன் பிரிச்சாங்கன்றதுதான் என்னுடைய கேள்வியும் கூட ஏன் பிரிச்சாங்க ஓ மொழி வழி மாகாணங்களே எதிர்க்கிறீங்க நீங்கள் அதுக்கான தேவை அந்த மொழி வழி மாநில மாநிலங்களாக பிரிக்கப்பட்டதுடையின் விளைவு இன்னைக்கு வந்து அதுக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாட்டில் பிரிவினைவாத கருத்துக்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு த என்ற ஒரு இனம் உண்டு தனி அதற்கு ஒரு குணம் உண்டுலாம் வந்து தவறான ஒரு வாதங்கள்லாம் எடுத்து வச்சாங்க அப்படி அந்த பெயர் பட்ட வாதங்கள் எல்லாம் வைக்கப்பட்ட ஒரு மண்ணுல வந்து தமிழனும் இருக்கக்கூடாதுன்னா அப்ப இந்து இஸ்லாம் கிறிஸ்டின் அளவு இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்க நான் அப்படி சொல்ல சொல்லு அவ எல்லாமே தனிநபர் சார்ந்த நம்பிக்கைகள் ராமச்சே ராமலிங்கார் கோட்டை அப்ப அவர் அவரை நீங்க எப்படி பாருங்க நீங்க எப்படி பாருங்க கல் தோன்றி மண் தோன்றா காரணத்தை முன் தோன்றி மூத்த தமிழர் இது நடைமுறையில சாத்தியமா கள்ள மண்ணும் தோன்றி இருந்தாதான் அந்த மேன் அந்த இதுல வந்து ஜீவராசின்னு ஒன்னு உருவாய் இருக்க முடியோமேக்காக சொல்றாரு அதே மாதிரிதாங்க இந்த இந்த இதுவும் வந்து தமிழ் என்ற இனம் உண்டு தனியாக அதற்கு ஒரு குணமுன்றும் அந்த மாதிரி தான் இது தவறான பதங்கள் நம்ம தெரியாதனமாக உபயோகப்படுத்திட்டு இன்னைக்கு அதை பிடிச்சிக்கிட்டு அதை வந்து பிரபலப்படுத்திகிட்டு இருக்கோம் நம்மளையும் அறியாமலே இந்த தமிழ் சமூகத்தில் அதை வந்து நீங்கள் தவறான பதம்னு சொல்கிறீங்க ரொம்ப முக்கியமாக நீங்கள் அவர்களுடைய ஒரு ட்வீட்டையும் நீங்கள் போட்டிருந்தீங்க அவர்கள் சமூகத்தில் தமிழ் தேசியம் முப்பாட்டன் முருகன் தமிழ் கடவுள் தான் முருகன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாரு அவர் இந்துக்கடவுளே இல்லை நாங்கள் இந்துக்களே இல்லை அப்படின்னு ஒரு பேசக்கூடிய ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறார் அவரோட ட்வீட்டில் வந்து கோவையில் ஐயா பெரியார் சிலையை மீது காவி சாயத்தை வீசி அவரை கொச்சைப்படுத்த முயலும் சமூக விரோதிகள் செயல் வன்மையாக கண்ணத்துக்குரிய எதுன்னு போட்டிருந்தாரு அது நீங்கள் அதுக்கான ஒரு பதிவு எழுதும்போது நாலு மாதமாக வீட்டில் முடுங்கிக் கிடந்த காரணத்தால் முடியும் தாடியும் சிறைக்க தம்பி சீமானுக்கு பத்து நாட்கள் தேவைப்பட்டது அதனால் முப்பாட்டன் முருகன் அவமர செய்யப்பட்ட போது அனைத்து துவாரங்களும் அடைத்திருந்தனவாம் காமுகன் ஈவேரா விஷயத்தில் பேசும்போது சிறைத்து விட்டு வீட்டுக்கு வந்தாச்சு எதுக்கு இவ்வளோ கொச்சையாக பேசுகிறீங்க

முயற்சி சிக்க நபரா நான் பாக்கிறேன் ரஜினிகாந்தா நான் அப்படி பாக்கலாம் ரஜினிகாந்த் ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீகத்தில் ஆழ்ந்த பிடி கொண்ட நபர்

ரஜினிகாந்த் கருத்து சொல்லவில்லையன்னு கேட்டால் கருத்து சொல்ல வேண்டும் சொல்லுவாங்க பத்திரிகையால் உங்களுக்கு தெரியாதா இந்த விஷயங்கள்லாம் ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லுவாங்க ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்வது என்பது ஒரு தலைவரின் கடமை பல பேர் அந்த கேள்வி கேட்டு பொறுப்புணர்வு பாஜக தலைவர் தான் பதில் சொல்றாரு அதனால தான் கேட்கிறேன் அது வந்து நீங்க ரஜினிகாந்த் போய் கேட்க வேண்டியதுங்க அவர் வந்து எங்களுடைய மாநில தலைவர் மரியாதை கொடுக்குறாரு அர்த்தம் அவரை நோக்கி இந்த கேள்வி சாத்தனங்களை எங்களுடைய மாநில தலைவருக்கு அவர் தரும் மரியாதையை நீங்கள் வந்து வேண்டாம் என்று சொல்கிறீர்களா இல்ல அவரை நோக்கி எந்த கேள்வி எழுப்ப மாட்டீங்களா இரட்டை கொலை வழக்கில் காவல்துறை நடவடிக்கை ரொம்ப லேட்டா தான் பதில் பத்தி சரி கேக்கல அடுத்து அரசியலுக்கு வரப்போறாரு நெருங்கிய நட்புல நெருங்கிய தொடர்பில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால தான் உங்கள்ட கேள்வி கேட்கப்படுகிறது இந்து மத நல விரும்பிகள் எல்லாருமே ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு போது இந்து மத கடவுளாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஐயா முருகன் அவர்களுக்கு முருகன் முருகனை எழுதிப்படுத்துறாங்க அப்படின்னா உடனடியாக குரல் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க ஆனா அவர் குரல் கொடுக்கல சீமான்

நான் உபயோகப்படுத்துறதெல்லாம் ஒரு ஹார்ம்லெஸ் சாதாரண வார்த்தைகள் மிக சாதாரணமான வார்த்தைகள் அதுக்கே நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க என்ன கவலைப்படல அவங்க கத்தி எடுத்தா நானும் கத்தி எடுப்புங்கிறதா நீங்க கட்சி கொண்ட பாடம் தான் பண்றீங்க கத்தி எடுத்தா நான் ஊசி எடுக்கிறேன் அவ்வளவுதான் பாஜக தலைவர்கள் பேசாத பேசாத வார்த்தைகள் இல்ல பேசாத மொழிகள் இல்ல எங்களுடைய தொடர்ந்து இதேதான் தலைவர்கள் நல்லவர்கள் உங்களுடைய தலைவர்கள் தான் பேசிய வார்த்தைகள் பல விஷயங்கள் இருக்கு மெக்கா மதனா பார்வோம்னா இந்தியாவில் இருக்க தகுதியே இல்லைன்னு பேசியிருக்காங்க

ரூபம் அப்படின்னு அர்த்தம் எவ்வளோ அழகாக இருக்காங்க விவரத்துக்கு போயிடுவோம் நான் நீங்க வந்து வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறேன் என்ன லட்சணம் அப்படின்னா தப்புன்னு நினைக்கிறீங்க அப்படி இல்லை லட்சணம்னா லட்சணம் சரி ஓகே இதுதான் பாஜக தலைவர் அழகா தமிழ்லே சொல்வான் இதுதான் அழகா தான் பேசியிருக்காங்க பாஜக தலைவர் எப்பயுமே மக்களுக்கு புரியக்கூடிய பாஷைன்னு ஒன்று இருக்குங்க நூறு பேர் நூறு விஸ்லிம் மூலங்களை வாங்குறது தான் மக்களுக்கு புரியுற பாஷை அதாவது யோகி பேசுனது அவருடைய ஃபாலோவர்ஸ்க்குன்னு ஒரு ஒரு வார்த்தை கையாடல் தேவைப்படும் ஒவ்வொரு இடத்துலையும் ஊருக்கு ஊருக்கு வித்தியாசமான அணுகுமுறைகள் இருக்கு உத்தரப்பிரதேசில் என்ன அணுகுமுறை எனக்கு கல்யாணம் தெரியாது தமிழ்நாட்டில் என்ன இருக்கு அணுகுமுறை அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை எனக்கு தவறு உதாரணத்துக்கு லக்கின்ற வார்த்தை காஷ்மீர்ல படு மோசமான வார்த்தை லக்கி நீங்க காஷ்மீர் யாராவது தெரிஞ்சா கேட்டுக்கோங்க என்ன சொல்ல முடியாது இங்கிலீஷ்ல இருக்கிற லக்கி காஷ்மீர்ல படு மோசமான வார்த்தை ஓகே அதனால் வார்த்தைகள் எப்படி கையாளணுன்றது வந்து அது பெரிய கலை அந்த கலை வந்து ரொம்ப தேர்ந்த நபர்கள் தான் பண்ண முடியும் நம்மளாம் வந்து ரொம்ப சாதாரணமான நபர்கள் யோகி ஆதித்யநாத் போன்றவர்கள் அந்த ஏரியாவுக்கு எது வந்து அப்பீல் ஆகுமோ எந்த விஷயத்தை எப்படி சொன்னாலும் புரியுமோ அந்த மாதிரி கையாண்டிருப்பாங்க வந்து இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிறனும் அங்க இருக்கிற இஸ்லாம வேற மாதிரி அப்படி புரிஞ்சுக்கணும் நிச்சயமாக ஒவ்வொரு நம்ம நபர்களுக்கும் ஒவ்வொரு இந்தியருக்கும் எப்படி இதை போய் கொண்டு போய் சேர்க்க போறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப கேள்விக்குறியாவே இருக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில் இக்கட்டான நேரத்தில் எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து எங்களுடைய பலவிதமான கேள்விகளுக்கு ரொம்ப நிதானமா பொறுமையா பதிலளிச்சிங்க உங்களுடைய வரவேற்க மிக்க நன்றி நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடைய விரைவு உங்கள் அருளரசு இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்